ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மாம் ட்ரெஷர். நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் புட்டு ரெசிபியும் அதுக்கு சைடிஷாக சாப்பிட்றது கடலை கறி ரெசிபியும் தான் உங்களும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து அணில் புட்டு மாவு ரெசிபி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே புட்டு மாவை பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் புட்டு மாவு வந்து பிசையும் போது ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து தண்ணியை வந்து நல்லா தெளித்து தெளித்து யூஸ் பண்ணுங்கள். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக தெளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த புட்டு வந்து அந்த நம்ம போடுறோம் பார்த்திங்கன்னா இந்த அச்சிலே நமக்கு வந்து சைடில் போய் ஒட்டிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து லைட் லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு நீங்கள் வந்து புட்டு மாவு கன்சிஸ்டன்சி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புட்டு மா அதாவது இந்த புட்டு தான் வந்து கேரளாலாம் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துப்பாங்களாம். இது அவ்வளோ அவ்வளோ ரொம்ப மகத்துவமான ஒரு புட்டு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரா ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், அதாவது குடமுளக்காய் போட்ட ஒரு பிரியாணி ரெசிபி வந்து நான் போட்டிருப்பேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், நாம் வந்து இந்த குடமுளக்காய் பிரியாணியை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருமாவோ இல்லைனா ஒரு கடலைக்கடி ரெசிபி செஞ்சு நீங்கள் அது கூட நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த பிரியாணிக்கு கூட இந்த கடலைக்கறியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடலைக்கறியை பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு தோசை இட்லி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவை இப்படி பிடிச்சி உதிர்ந்தால் உதிரணும். ஸோ அது மாதிரி இருக்கணும் இந்த புட்டு, அந்த மாவு வந்து பிசையும் போது அந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஸோ ரொம்ப அதிகமாகவும் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணுறக்கூட ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணலாம். அப்போ வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கிறேன். தண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து கேஸ் அந்த கேஸ் கட்டர் பார்த்திங்கன்னா, ஸோ அதை நான் போட்டே நான் வந்து விசில் போடாமல் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக தான் இந்த புட்டு ரெசிபி வந்து இருந்துச்சு. நான் இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்தமாரி புட்டு ரெசிபிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இது இந்த நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே வந்து ஸ்டீம் வரணும். ஸோ ஆவி வந்த பிறகு தான் நம்ம வந்து புட்டு வந்து இந்த இதில் நம்ம இப்போ வந்து அந்த புட்டுடைய அச்சியில் நான் வந்து போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ துருவி வச்சிருந்த தேங்காயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த புட்டுக்கு செய்யக்கூடிய அந்த கேரளா புட்டு செய்வாங்க பார்த்திங்கன்னா அந்த ரெசிபிக்கு இதுதான் வந்து அந்த குழா புட்டு செய்வோம் பார்த்திங்கன்னா அதான். ஸோ இப்போ உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு அச்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அச்சு உள்ளார போட்டுட்டு நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த புட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த புட்டுக்கு செய்யக்கூடிய இந்த அச்சு நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸ்வேர் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து நிறையா கிளாஸ்வேருக்கு வந்து மாறிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதே கடையில் தான் இந்த புட்டு பண்ணுற இந்த அச்சு நான் வாங்கினேன். இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 185 தான். நான் நிறைய கடையில் வந்து விசாரித்தேன், 205-210 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா 185 நான் வந்து வாங்கினேன். ஒர்த்தபுளாக இருந்துச்சு, சூப்பராக வந்து புட்டு ரெசிபியும் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கிளாஸ்வேர் வீடியோஸ் வந்து பார்க்கல அப்படின்னா நான் வந்து எண்டு காலில் போஸ்ட் பண்ணுறேன், அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த சேனல் அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து மாவு வந்து ஆட் பண்ணிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, அரிசி மாவும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். நான் இதே வந்து கேவுரு மாவுலேயும் நான் வந்து செஞ்சேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ இது கூட மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நாட்டு சக்கரை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் சொல்வேன் இதுக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ் அப்படி என்ன பார்த்திங்கன்னா கடலைக்கறி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் போட்டு சாப்பிடலாம். ஸோ ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்றது அந்தளவுக்கு நல்லது இல்லைன்றனால நான் வந்து நாட்டு சக்கரை வச்சு நீங்கள் சாப்பிட்றதுனால சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து அந்த குக்கர்லேருந்து பாருங்கள் ஸ்டீம் வந்து வெளியில் வருது. ஸோ ஸ்டீம் வெளியில் வந்த பிறகு நான் வந்து இங்கே கீழே வந்து ஒரு சின்னதாக ஹோல் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த ஹோலில் வந்து அந்த கரெக்டாக அந்த குக்கரோடைய அந்த விசில் வர இடத்துல வந்து நம்ம வந்து செட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செட் பண்ணிட்ட பிறகு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 ஹோல்லேருந்துமே நமக்கு வந்து ஸ்டீம் வந்து வெளியில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுது அப்படின்னாக்கா நம்மளுடைய கேரளா ஸ்டைலான புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து கடலைக்கறி வந்து பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் பார்த்திங்கன்னா
நான் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த கிளாஸ் வேறு எல்லாமே அந்த கடையில் தான் வாங்கினேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எந்த காலையும் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் கடலை கறிக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கருப்பு கடலை போட்டு பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் கடலை கூட போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு கடலை தான் போட்டு பண்ணுறேன் நான். ஸோ நல்லா நான் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாமே இது வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்னதாவோ அப்படின்னு நீங்கள் கட் பண்ண தேவை, ஏன்னா நம்ம வந்து இப்போ போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நான் வந்து ரவா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூட நான் வந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. நான் வந்து ரவா சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி போடணும், பெருசாக கட் பண்ணி போடணும் கிடையாது, ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க தான் போகிறோம். ஸோ இது நல்லா வதங்கி வரணும். வந்த பிறகு இது கூட வந்து நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்து இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலாத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க, ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே வதக்கினீங்க அப்படின்னாக்கா அது தீயறதுக்கு என்ன மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் அது வந்து தீயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ராஸ்மெல்லாம் போன பிறகு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நான் வந்து வதக்கிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டம்ளர் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து லைட்டாக இன்னும் ரவுண்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா ஸ்டைலில் இந்த புட்டும் இந்த கடலைக்கறியும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலைக்கறி ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தோசை, இட்லி, நான் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இது வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து இடியாப்பத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கடலைக்கறி, ஸோ இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை வந்து நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலை மட்டும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கடலை நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஸோ எடுத்து ஏன் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலையே கொஞ்சம் நல்லா அரைச்சி நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்போடைய டேஸ்ட் நல்லாவே இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மசாலாவுடைய ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த பிறகு நல்லா ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே புட்டு என்னாச்சுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான கேரளா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து எனக்கு நான் சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இருந்தாலுமே செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கடலைக்கறியை வந்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே நல்லா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் நான் வந்து அடுத்த சிங்கர் வந்து புட்டு வந்து வேக வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் மக்கள் தொகையெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்கன்றனால நான் வந்து ஒரு 4-5 தடவை வந்து புட்டு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த கேரளாவுடைய ஸ்டைலில் இந்த குழா புட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்லேயும் சரி ஹெல்த்லேயும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா அரிசி மாவு நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பூ ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கடலைக்கறி பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒயிட் சுகரோ இல்லைனா வந்து நாட்டு சர்க்கரையோ நீங்கள் ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். பட் இருந்தாலும் இதுக்கு ஆப்டான டிஷ் பார்த்திங்கன்னா கடலைக்கறி தான். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒயிட் சுகர்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றது அந்தளவுக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாதுன்றனால நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் மறுபடியும் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு இதாட்டி வந்து நான் வந்து புட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து
மறுபடியும் குக்கரை ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து புட்டு வந்து வேக வைக்கிறேன். இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வந்து ராஸ்மெல்லாம் போயிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருந்துறேன். ஸோ நல்லா நான் வந்து ஒரு பைன் பேஸ்ட்டுக்கு வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ சூப்பராக இந்த பாருங்கள் ரொம்ப அழகாக ஃபைன் பேஸ்ட்டு நான் வந்து அரைச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு கடாயை வச்சு இந்த கடாயில் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தா மசாலா அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அதை அதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வேக வச்சுருந்த கடாலையும் இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது ஒரு நல்லா ஒரு நாலஞ்சு தடி வந்து நல்லா கொதி வரணும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய மசாலா எல்லாமே நல்லா ப்ராஸ்மெல்லாம் போனதுனால ஸோ இதை வந்து நம்ம சட்டுனே இது வந்து கொதிச்சிடும். ஸோ அந்த கடலையில் அந்த ஜூஸ் போய் இறங்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வந்து கொதி வந்து வர வை ஒரு நாலஞ்சு தடி கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரைச்ச இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கடலை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடலை நல்லா ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்து மிச்சம் எடுத்துச்சு இந்த அந்த கடலையை வந்து அது கூட கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு நான் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுவும் இந்த ஓணம் இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இந்த புட்டும் கடலைக்கறியும் தான். ஸோ இந்த புட்டு அவங்க சாப்பிட்றதுனால அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் அது மட்டும் இல்லாமல் காலையிலே தேங்காய் பூலாம் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனா அவங்க ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு க்ளோனஸ் வந்து எப்பயுமே இருக்கும். கேரளா பெண்கள்லாம் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹேரும் சரி அவங்களோட ஸ்கின்னும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த மாதிரி தேங்காய் பூ புட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால தான் அவங்களோட ஹேரும் சரி அவங்க ஸ்கின்னும் சரி எப்பயுமே வந்து ஒரு க்ளோனஸ் வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து சின்ன பொண்ணுலேருந்து பாட்டிமா வரைக்குமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த க்ளோனஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சு இந்த விழுதியும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலை அப்புறம் இந்த தேங்காய் இதெல்லாத்தையும் நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட் வச்சுட்டேன். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அது இந்த குழம்புக்கு அந்த கடலைக்கறிக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து பட்டை லவங்கம் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு ஒரு பத்து பஞ்சு வெங்காயத்தை நான் என்ன பண்ணேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாஸ்ட்டாக இந்த தாளிப்பெல்லாம் கொடுக்கும்போது அந்த கடலைக்கறியோட டேஸ்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை நான் வந்து ஒரு பத்து பஞ்சு வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது கூட நான் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டுக்கும் சொல்லலாம், இல்லைனா மேலே வந்து அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நல்லா ஒரு சூப்பரான நீங்கள் கிள்ளியும் போடலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட போடலாம். ஸோ நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு நம்ம வந்து இந்த தாளிப்பு வந்து இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே நம்ம நல்லாவே மசாலா எல்லாமே அந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நான் இறக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கம கமக்கிற நம்மளுடைய கடலைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹால் டைம் ஃபேவரட்டான ஒரு இந்த கடலைக்கறி வந்து. ஸோ ஆப்பம் இடியாப்பம் தோசை இட்லி நான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கடலைக்கறி ரெசிபி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஃபைனல் டச் வந்தாச்சு. சூப்பரான கேரளா ஸ்டைலில் நம்மளுடைய புட்டும் கடலைக்கறியும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பெரிய லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறோம். பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.